ஹலோ காய்ஸ், செகண்ட் மேட்ச் ஆட வந்திருக்காங்க ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடிட்டு செகண்ட் மேட்ச் அவங்களுக்கான செகண்ட் மேட்ச் ஆட வந்திருக்காங்க. ஒரு டீமுக்கு மொத்தம் 5 மேட்ச், செகண்ட் மேட்ச்ல ரெண்டு டீமுமே ஆட வந்திருக்காங்க. எம்ஜி விசஸ் கொஞ்சம் டைம் ஆக ஆக வெயில் வந்து அனல் பறக்குது. மேட்சஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் தெரியல, குவாலிட்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பால் சூப்பர் கட்ட போலிங்க, டாட் பால் பிரைட்னஸ் கூட்டி வச்சு பாருங்கள், கண்டிப்பாக மேட்சஸ் நல்லா இருக்கும். எம்ஜி டீம் வந்து ஃபஸ்ட் மேட்ச் பாஸ் பண்ணாங்க, அக்கான்சிசி ஃபஸ்ட் மேட்ச் ஃபெயில் ஆகினாங்க. லெக் கட்டர் இங்கே சிங்கிள் ரன் பைஸில் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மன் சாம் வெலிஜு, டேர் பால் பாபா குட்டன் டு சாம் வெலிஜு, கிரேட் ஷாட் தர வெளியே போகுது நேருக்கு நேர், இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குதுங்க. இந்த மூணு பால் இருக்குங்க ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் ஹேண்ட் ரமீஸ் கேட்சுக்கான வாய்ப்பு நேராக எழுந்திருக்கு, நல்ல டேக்கன் ரமீஸோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுதுங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்னா காசி சூப்பரான கட்டுற போலிங்க, ஸ்லோவராக சூப்பராக தூக்கி போடுறாரு பாபா குட்டன். ஒரு ஓவருக்கு அக்வம் சிசி 6 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு நியூ போலர் ஸ்ட்ரைக்கில் காசி ஃபர்ஸ்ட் பால் அழகான கட்டர் போலிங், பட் வெளியே கனெக்ட் பண்ணி அடிச்சிட்டாருங்க. 6 ரன் ஃபர்ஸ்ட் சிக்ஸை பதிவு பண்ணுறாங்க அக்கம் சிசிக்காக. காசி பால் விழுந்து ரொம்பவே மாறிச்சு, இருந்தாலும் எடுத்து அடிச்சிருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் வெயில் விட்டுருக்கு, எப்படியும் இப்போ வந்துடுங்க அடுத்தது அகைன். செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே வேரியேஷனான பாலை எடுத்து அடிச்சிருக்காரு காசி, அகைன் நல்ல ஷாட் மடக்கிட்டாருங்க. புல்லட் பவுண்டரி தான், பேக் டு பேக் சிக்ஸும் ஃபோருமா அடிச்சிருக்காரு காசி. தேர்ட் பால் அகைன் கிரேட் ஷாட், பட் இது டிஸ்டன்ஸ் இல்ல, கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல டேக்கனுங்க. அனிஷ் காசியோட விக்கெட் இங்க லாஸ் ஆகுது. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்னா அருண் ஃபோர்த் பால் ஃபுல் டாஸ் பால் தரையிலேயே தட்டி இருக்காங்க. சிங்கிள் ரன் லாஸ்ட் டூ பால் ஸ்ட்ரைக்கில் சாம் வெலிஜு, ட்ரிபிள் ஷாட்டுக்கான ட்ரை கணக்கில்லைங்க. டாட் பால் லாஸ்ட் ஒன் பால் செகண்ட் ஓவரோட, ஐயோ ஒரு ஃப்ளிக் ஷாட்டு, ஒரு பெரிய ஷாட், ஒரு சூப்பரான ஷாட் இங்கே 6 ரன்ல முடிக்கிறாரு செகண்ட் ஓவரை. இதோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ரெண்டு ஓவருக்கு அக்ரம் சிசி 24 ரன் ஆடிருக்காங்க, ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 ஓவர் பேலன்ஸ் இருக்குங்க. 3வது ஓவர் போடுறதுக்கு எம்ஜி டீமுக்காக அம்புட்டி ஸ்ட்ரைக்கில் அருண். அம்புட்டி கேரளாவுடைய டாப் லிஸ்டில் இருக்கக்கூடிய போலர், ஃபிளிக் ஷாட் லெக் சைடு, இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குது. கர்நாடகா பெங்களூர் சைடு எல்லா இடத்துலையுமே அம்புட்டி வந்து விளாட போயிருக்காரு, அதே மாதிரி ஃபாரின்லேயும் விளாட போயிருக்காரு. கேரளாவில் நடந்த ப்ரீமியர் லீக்கில் பைக்கு மேன் ஆஃப் த சீரியஸ் கிடச்ச பிளேயர் அம்புட்டி. கிரேட் ஷாட், பட் நேரா எழும்பி கேட்சுக்கான வாய்ப்பு, நல்ல டேக்கன் சாம் வெலிஜோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. திருவனந்தபுரம் ப்ரீமியர் லீக்ல பைக்கை வந்து சொந்தமாக்குன பிளேயர் அம்புட்டி, மேன் ஆஃப் த சீரியஸ் கிடச்சி அவருக்கு. அதே மாதிரி கர்நாடகாலையும் அவருக்கு வந்து பைக்கு கிடச்சிருக்குங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுதீஷ், செகண்ட் பால் சாரி தேர்ட் பால் இருந்து அடிச்சிருக்காரு, இங்கே நல்ல டேக்கனுங்க, விழுந்து அடித்தாரு, இருந்தாலும் விக்கெட் கிடச்சிருக்கு. பேக் டு பேக் விக்கெட், பேக் டு பேக் ரெண்டு விக்கெட். ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் குட்டு, இந்த பாலும் விக்கெட் எடுத்தால் ஹேட்ரிக், கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க, இங்கே சிங்கிள் ரன். ஃபஸ்ட் டூ பால்ஸ் ஸ்ட்ரைக்கில் 6 ரன், அகைன் பாலை மாத்திரியர் லெக்கட்டர், வேற லெவலான லெக்கட்டர், டாட் பாலுங்க. லாஸ்ட் ஒன் பால், ஐயோ கிளீன் போல்டுங்க, இங்க விக்கெட், ஐயோ இந்த ஓவர்ல 3 விக்கெட் எடுக்கிறாரு. இந்த பால் கரெக்டா கரெக்டா தெரியல, கீப்பர் மறைச்சாங்களே, பட் தரமான யார்கர் போல்டு. இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது.
மூணு ஓவருக்கு அக்குமென் சிசி 27 ரன் ஆடிருக்காங்க, 5 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. மூணாவது ஓவர் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு, குவாலிட்டி போலர் சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு அம்புட்டி. நாலாவது ஓவர் போடுறதுக்கு எம்ஜி டீமுக்காக பப்ளூ, ஸ்ட்ரைக்ல குட்டு, கிரேட் ஷாட், ஒரு ஹெலிகாப்டர் ஷாட், இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குதுங்க ஃபர்ஸ்ட் பாலே. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் வினு, செகண்ட் பால் திருகி விட்டுருக்காரு, டாட் பால், செகண்ட் பால் ஃபுல் டாஸ், கேட்சுக்கான வாய்ப்பு, நல்ல டேக்கன், ஃபர்ஸ்ட் மூணு பாலுமே சூப்பராக போட்டுருக்காரு. இந்த பால் ஃபிட்டாஸாக இருந்தாலுமே பேட்ஸ்மேனே கரெக்டாக கிடைக்கல. மூணு பாலுமே நல்லா போட்டுருக்காரு. நாலாவது ஓவரில் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுதீஷ், ஸோ ஐயோ போட்டிருக்காரு. நாலு ஓவருக்கு அக்கம்சிசி 30 ரன் ஆடிருக்காங்க, 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ்னு ஒரு ஓவருக்கு நாலாவது ஓவர் வந்து பப்ளு 3 ரனில் போட்டுட்டு போயிருக்காருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு எம்ஜி டீமுக்காக அல்துஜன், ஸ்ட்ரைக்கில் குட்டு, ஃப்ளிக் ஷாட், பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு, சூப்பர் ஃபீல்டிங் பட் இருந்தாலும் பவுண்ட்ரிங்க, 4 ரன், தேர்ட் பால் நல்ல டேக்கனுங்க, இங்கே விக்கெட் சூப்பரா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி கொடுத்தாலும் அடுத்த ரெண்டு பால் சூப்பரா போட்டிருக்காரு. மொத்தம் 7 விக்கெட் லாஸ் பண்றாங்க அக்கம் சிசி. ஸ்ட்ரைக்ல அக்கம் சிசி டீமுக்காக அனிஸ், நியூ பேட்ஸ்மேன், லாஸ்ட் 3 பால்ஸ் டவுனா வந்துச்சுங்க விழுந்த இடத்துல இருந்து, டாட் பால், லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்ல சுதீஷ், கிரேட் ஷாட், லாஸ்ட் பால்ல 6 வந்துருக்குங்க. இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் பால் 6 அடிச்சனால 40 ரன்னுக்கு மேலே தான் இருக்கும். 42 7 விஜய், 5 ஓவருக்கு அக்கம் சிசி 42 ரன் ஆடி இருக்காங்க, 7 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 43 ரன் டார்கெட் எம்ஜி டீமுக்கு. ரெண்டு பேட்ஸ்மென்ஸ் உள்ள வராங்க எம்ஜி டீமுக்காக. அக்கம் சிசி டீமுக்காக ஓப்பனிங் போலர் காசி, ஸ்ட்ரைக்ல சச்சு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எம்சி டீமுக்காக, எம்ஜி டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்ல கட்டர் பவுலிங், அது சக்தமா பேரு கேஸ் கான், இங்க விக்கெட்ங்க, அரோப் சத்ரி மேடம் வந்து இரண்டாவது விக்கெட் சோதனோ, அனு போற விக்கெட்டும் இங்க லாஸ் ஆயிது. ஃபர்ஸ்ட் பால் லே விக்கெட், செகண்ட் பால் சிங்கிள், தேர்ட் பால் விக்கெட்ங்க. ஓபனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரோட விக்கெட் எடுத்துட்டாரு எம்ஜி. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் சனுஃபர் எம்ஜி டீமுக்காக, 4th பால் தட்டி இருக்காங்க, அது ஒரு ஸ்ட்ரைக், ஒரு சிங்கிள், இங்க சிங்கிள் ரன் கிடைக்குது. லாஸ்ட் 2 பால்ஸ் ஸ்ட்ரைக்கில் அல்துஜான், ஓய்யோ சூப்பர் பவுலிங்க, சூப்பராக கட்டர் பவுலிங் போடுறாரு. லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் ஓவரோட இது வரைக்கும் எதுவுமே தப்பாக போட்டுருக்கிறாரு, தட்டிருக்காருங்க, இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஓவருக்கு எம்ஜி டீம் 6 ரன் அடிக்கிறாங்க, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ஏபி அகில், ஏபி ஸ்ட்ரைக்கில் சன் ஆஃபர், கிரேட் ஷாட், ஆளே இல்லைங்க, இங்கே 6 ஆர் ரன் 6 அடிக்கிறாரு. செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காரு, அகைன் ஸ்லோயர் பால், இங்கே சிங்கிள் ரன் கண்டிப்பாக வீசி இருந்தால் போல்ட் ஆகிருக்கும். தேர்ட் பால் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு, இங்கே சிங்கிள் ரன் கிடைக்குது, பேக் டு பேக் ஸ்ட்ரைக்கில் அல்துஜான், அகில் டு அல்துஜான், ஐயோ சிங்கிள் ரனுங்க. லாஸ்ட் 1 பால் செகண்ட் ஓவரோட இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் அடுத்த சிங்கிள் சிங்கிளாக தான் வந்துட்டுருக்கு.
சூப்பர் டேக்கன். லாஸ்ட் பால்ல விக்கெட் கிடைச்சிருக்கு. இதோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. தரையிலே போகுது, ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட், இங்க ரெண்டு ரன் கிடைக்குதுங்க. இந்த இடத்துல இருந்து சிக்ஸ் போகாம டாட் பால் சிங்கிள் வந்ததாலே மேட்ச் வந்து ஈஸியா வின் பண்ணலாம். ஐயோ சூப்பர் டேக்கனுங்க. பாபா குட்டனோட விக்கெட் இங்க லாஸ் ஆகுது. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பப்ளு, கிரேட் ஷாட், கேட்ச்க்கான வாய்ப்பா, கேட்ச்ங்க, நல்ல டேக்கன், பேக் டு பேக் விக்கெட் எடுக்கிறாங்க. ரமீஸ் லாஸ்ட் ஒன் பால், ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். மூணாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் பால், கேட்சுக்கான வாய்ப்பு, நல்ல தேக்கனுங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேனோட விக்கெட்டுங்க, நியூ பேட்ஸ்மேனோட விக்கெட்டுங்க லாஸ்ட் ஆகுது. ஹேட்ரிக் விக்கெட் எடுக்கிறாரு ரமீஸ், மூணு விக்கெட் தொடர்ந்து எடுக்கிறாருங்க. இதோட மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. மூணு ஓவருக்கு எம்ஜி 18 ரன் ஆடிருக்காங்க, 6 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 12 பாலுக்கு இனி 25 ரன் ஆடணும். ஸ்ட்ரைக்கில் அல்து ஜான், நாலாவது ஓவர் மேட்ச் ஓவர் போடுறதுக்கு சாம் பெலிஜு, 12-25. ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால், கிரேட் ஷாட்டிங்க, ஒரு பெரிய 6 ரன். செகண்ட் பால் கனெக்ட் ஆகல, டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் அடுத்த பால் டாட் பால் பண்ணியிருக்காரு. தேர்ட் பால், ஐயோ சூப்பர் ஸ்லோயர் பாருங்க, 9 பாலுக்கு 18 ரன் ஆடணுங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் அடுத்த ரெண்டு பாலையும் சூப்பராக போட்டிருக்காரு சாம் வெலிஜு. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ஒன்பதுக்கு 18 ரன் ஆடணும். ஸ்ட்ரைக்ல சஜி, ஸ்லோயர் பாலுங்க, தேர்ட் பால் போகுது. இங்க சிங்கிள் ரன் கிடைக்குது. மேட்ச் ஓவரா வந்து சூப்பரா பவுலிங் போட்டிருக்காருன்னு சொல்லலாம் சாம் வெலிஜு. ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் அடுத்த 5 பாலையுமே பிடிச்சு போட்டிருக்காரு சாம் வெலிஜு. இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 4 ஓவருக்கு எம்ஜி 27 ரன் ஆடிருக்காங்க, 6 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 6 பாலுக்கு 16 ரன் ஆடணும். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சதீஷ், ஸ்ட்ரைக்ல அல்து ஜான், ஃபர்ஸ்ட் பால் கனெக்ட் ஆகல, லெக் சைடு போகுது. அல்துஜான் தான் விக்கெட் ஆகுறாருங்க. அல்துஜான் தான் விக்கெட். மேட்ச் இவ்வளவு க்ளோஸா போக நான் நினைச்சு கூட பார்க்கல, ஏன்னா 40 ரன் தான். இவங்க கிட்ட நல்ல பேட்டிங் லைன் இருந்துச்சு, சீக்கிரம் அடிப்பாங்க நினைச்சேன். பட் இருந்தாலும் பவுலிங் வேற மாதிரியாக போட்டு லாஸ்ட் ஓவர் வரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல சஜிகுமார், 4-15 ஆடணும். கிரேட் ஷாட், நேருக்கு நேர், இங்க சிங்கிள் ரன் கிடைக்குதுங்க. 3-14, நேருக்கு நேர் அடிச்சிருக்காரா, நல்ல டேக்க லைன்ல விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் அம்புட்டி, இன்னும் 14 ஆடணும். கிரேட் பவுலிங்க, மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்குமென் பக்கமே இருக்கு. 43 ரன் தான் ஆடி இருந்தாங்க அக்குமென் சிசி, இருந்தாலும் பவுலிங்ல மாஸ் ஆடிட்டாங்க. லாஸ்ட் ஒன் பால் கனெக்ட் ஆகலங்க, இங்க சிங்கிள் ரன் கிடைக்குது.
மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். அடுத்த மேட்ச் சந்திப்போம்.